மதிமுகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக தகவல்களில் நம்ம தெரிந்து கொள்ள இருக்க வேண்டிய தகவல், சிவபெருமான் மன்னிக்காத பாவங்கள். அதாவது நம்ம ஒரு சில பாவங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிடுறோம், அந்த பாவங்களை சிவபெருமான் மன்னிக்கவே மாட்டார் அப்படின்ற நான் கடந்த தகவல்லையே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். அதோட கண்டினியூட்டி தான் இந்த தகவல். அதாவது இப்போ நம்ம ஒரு சில செயல் செய்கிறோம், அது வந்து எல்லாருக்குமே பிடிச்சிடாது, ஒரு சிலரை அதிகமாக துன்புறுத்திடும். அது போன்ற செயல்கள் தான் பாவங்களாக போய் சேர்ந்துருது. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், சிவபெருமானுக்கு வில்வ இலையில நம்ம அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த பாவங்களை நீங்கள் செஞ்சுட்டு அந்த வில்வ இலையில அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னாலுமே சிவபெருமான் மன்னிக்க மாட்டார். அது என்ன மாதிரியான பாவங்கள் அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் கருவுறுறாங்க அப்படின்னும் போதோ, இல்லை அந்த பெண் மாதவிடாய் சமயத்தில் இருக்காங்க அப்படின்னும் போதோ, ஒரு ஆண் துன்புறுத்துறான் அப்படின்னும் போது அந்த ஆணை சிவபெருமான் மன்னிக்கவே மாட்டார். அது தெரிந்து செய்தாலும் சரி, தெரியாமல் செய்தாலும் சரி. அதாவது என்ன மாதிரியான செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பெண் கருவுற்ற சமயத்தில் அந்த ஆண் அவளை ஏதாவது மனசு கஷ்டப்படுறபடி பேசுகிறதோ, இல்லை அதிக கனமுடைய வேலைகளை செய்ய சொல்லி துன்புறுத்துறதோ, இது போன்ற செயல்கள் அவங்க செஞ்சாங்க அப்படின்னும் போது அவங்க பாவத்துக்கு அளக்கப்படுவாங்க. இரண்டாவது, வயதானவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். வயதான காலத்தில் ஒரு சில பிள்ளைங்க அவங்க பெற்றோர்களை எடுத்துகிட்டு போய் முதியோர் இல்லத்தில் வந்து கொண்டு போய் விட்டுடுவாங்க. அது முறையான செயல்கள் செய்தாலுமே அது பாவத்தில் தான் போய் செய்யும். அந்த பாவத்தை அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும், அதாவது இப்போ நீங்கள் உங்களோட பெற்றோரை கொண்டுட்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த பாவம் உங்களுடைய பிள்ளைகளையும் வந்து சேரும் அப்படின்னு வந்து பல ஆன்மீக ஐதீகத்தில் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது, மன்னிக்காத பாவம். ஒரு சிலர் சொத்து அதிகமாக வச்சுருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த சொத்துக்களை நீங்கள் நியாயமாக சம்பாதிச்சு வாங்கினீங்க அப்படின்னும் போது சிவபெருமான் உங்களுக்கு வழிதுணையாக வருவார். அதுவே மற்றவர்களிடமிருந்து நீங்கள் பிடுங்கிக் கொள்றீங்க அப்படின்னும் போது அந்த பாவத்தை மன்னிக்கவே வந்து மாட்டார். முக்கியமாக நிலத்தை நீங்கள் வந்து அவகரிச்சுக்கிறீங்கன்னும் போது அந்த பாவத்தை தான் மன்னிக்கவே வந்து மாட்டார். நான்காவதாக, புரளி பேசுவது. ஒருத்தவங்க முன்னாடி நம்ம எவ்வளோ வேணாலும் வந்து தைரியமாக வந்து பேசிடலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களை மற்றவர்கள் சுட்டி காட்டுறாங்க அப்படின்னும் போது அது வந்து பாவத்துக்கு வந்து சேராது. ஏன்னா அவங்க முகத்துக்கு முன்னாடி தைரியமாக வந்து பேசுகிறாங்க. அதுவே ஒருத்தங்க இல்லாதும்போது அதுவும் அவங்க செய்யாத தப்பை பற்றி புரளி பேசுகிறாங்க அப்படின்னும் போது அந்த செயலும் சிவபெருமான் மன்னிக்கவே வந்து மாட்டார். ஆனால் இந்த புரளி பேசுறது தான் வந்து பலருமே இன்னைக்கு நாட்டில் வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வந்து ஒரு விஷயம். நம்ம என்ன பேசிட்டு வந்து போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து பேசுறாங்க. நீங்கள் பேசுறதுனால அவன் என்ன கேட்டுட்டா வந்து இருக்க போறான் அப்படின்னு நினச்சி பேசுறீங்க. நீங்கள் யாரை பற்றி பேசுறீங்களோ அவங்க வேணா கேட்காம இருக்கலாம், ஆனால் கடவுள் வந்து கேட்டுட்டே இருப்பார். அதனால தான் இந்த செயலை வந்து சிவபெருமான் மன்னிக்கவே மாட்டார். முக்கியமாக இந்த செயலை செய்கிறவங்களை மட்டும் சிவபெருமான் எக்காரணத்தை கொண்டுமே வந்து மன்னிச்சிட மாட்டார். இதுக்கு முன்னாடி செஞ்ச செயல்களை கூட நீங்கள் தெரியாமல் செஞ்சிட்டீங்க அப்படின்னு ஒரு அறிஞரை கூட மன்னிக்கிறதுக்கு 1% வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ சொல்ல போகிற செயல்களை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னும் போது அவர் எக்காரணத்தை கொண்டு மன்னிக்கவே வந்து மாட்டார். நீங்கள் உங்கள் ஆயுட்காலம் முடிந்த பின் கண்டிப்பாக நரகத்துக்கு தான் அவர் தண்டனை விதிப்பார். அது என்ன மாதிரி செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை. முக்கியமாக குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்கிறதே வந்து தவறு. அதுவும் முக்கியமாக குழந்தைகளை துன்புறுத்துறது, கர்ப்பிணி பெண்களை துன்புறுத்துறது, அதிக பாவத்துக்கு ஆளாக்கப்படுவீங்க. நீங்கள் பூமியில் வாழும்போதே உங்களுக்கு சிறை தண்டனை கிடைச்சிடும். சிறை தண்டனை கிடைக்கிறதுனால செஞ்சு குற்றத்துக்கான தண்டனை கிடைச்சிருது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? ரொம்ப ரொம்பவே தப்பு. ஒரு செயல் செய்யப்படுது அப்படின் போது அதுக்கான தண்டனை பூமியிலே கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதை விட பல மடங்கு தண்டனைகள் நீங்கள் உங்களுடைய ஆயுட்காலம் முடிந்த பின் மேலே சிவபெருமான் உங்களுக்காக வைத்துட்ருப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாலியல் வன்கொடுமை மட்டும் இல்லை, பலருமே பலவிதமான செயல்களை மற்றவர்களுக்கு நம்ம தண்டனையாக விதிச்சுட்டு தான் வந்து வரும். ஒரு தப்பை செஞ்சுருக்கே வந்து மாட்டாங்க. இப்போது ஒருத்தங்க சம்பாதிக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த சம்பாதியத்தில் 1% வந்து லாபம் வந்து இழந்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த சம்பாதியம் வந்து கிடைக்கல. அதை நம்ம வீட்டில் கொண்டு போய் வந்து கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, இத்தனை நாள் வந்து நீ வந்து இவ்வளோ சம்பளம் வந்து கொடுத்து தானே, இந்த மாதம் மட்டும் என்ன நீ கொடுக்காமல் இருக்க அப்படின்னு சில வார்த்தைகளை வந்து அவங்களை கொட்டி நீங்கள் புண்புறுத்துறீங்க அப்படின்னும் போது அந்த செயலுமே சிவபெருமன் மன்னிக்கவே வந்து மாட்டார். ஏன்னா அது எதிர்ச்சியில் நடந்த ஒரு செயல், அந்த செயலுக்கு அவங்க ஆளக்கப்பட்டிருக்கே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வார்த்தைகளால் கூறி அவங்கள ஆளக்கப்பட்டுறீங்க. நீங்கள் வார்த்தைகளை நெருப்பு மாதிரி அள்ளி கொட்டும் போது அவங்க மனதில் எந்த அளவுக்கு காயப்படும் அப்படின்னு நீங்கள் 1 second கூட வந்து நினைக்கிறதில்ல. அதனால தான் இந்த செயலை சிவபெருமான் மன்னிக்கிறத மறுக்கிறாரு. இரண்டாவதான செயல், கடவுளிடம் சென்று நீங்கள் செஞ்சிட்ட ஒரு தவறை சென்று மன்னிப்பு கேட்டுறீங்க அப்படின்னும் போது கூட மன்னிச்சிருவார். ஆனால் கடவுள் மட்டும் என்ன எல்லா தப்பும் வந்து பார்த்துட்டா வந்து இருக்காரு, இல்லை மற்றவங்களாம் தப்பு பண்ணுறான் அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்துட்டா இருக்காரு போடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களையும் வந்து மன்னிக்கவே வந்து மாட்டார். இந்த தவறுகளை நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னும் போது இனிமேலாவது திருத்திக்கொள்ள
முயற்சிங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், இந்த செயல்களை தெரியாமல் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கூட 1% அவரை மன்னிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு என்ன, நான் வந்து இப்படி தான் வந்து இருப்பேன் அப்படின்னு